வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் லென்த் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் டைமு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறத நம்ம என்ன அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கேஜி அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் இஸ் த கிராவிடேஷ்னல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேட்டர். மேட்டரால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வெயிட் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸில் உள்ள மாஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். வெயிட் எவ்வளோ இருக்கோ அதே தான் என்ன அப்படின்னா மாசம் வந்து இருக்கும். ஓகேவா? வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா மாசம் அதிகமாகும், மாஸ் அதிகமாச்சு அப்படின்னா வெயிட்டும் அதிகமாகும். மாஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா வெயிட்டும் குறையும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணிக்கிறோம், அதை ஒரு கையிலையும் இன்னொரு கையில் நம்ம புக்கையும் வச்சுக்கிறோம். எதை நீங்கள் வந்து அதிகமாக வெயிட் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? பேப்பரோட வெயிட்டை விட புக்கோட வெயிட் தான் என்ன அப்படின்னா நமக்கு அதிகமாக இருக்கும். த புல் ஆன் த புக் இஸ் மோர் தென் தட் ஈஸ் ஆன் த பேப்பர். பேப்பரை விட புக்கோட புல் தான் என்ன நமக்கு என்ன அப்படின்னா அதிகமாக வந்து இருக்கும். இப்போ நம்ம பேப்பரை கையில் வச்சுருக்கும்போது நம்ம கை என்ன அப்படின்னா கீழே வந்து இழுக்காது. ஏன்னா அந்த பேப்பரோட வெயிட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா லேசாக வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். புக்கோட வெயிட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எர்த்தை நோக்கி என்ன அப்படின்னா கீழே நமக்கு தள்ளும் அந்த கையை. சரியா? த ஃபோர்ஸ் வாட் பி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெவினஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை தான் என்ன அப்படின்னா ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பேப்பரை விட புக்கோட வெயிட் வந்து அதிகம். ஸோ நம்ம கையை வந்து என்ன அப்படின்னா கீழே நோக்கி நம்மளை என்ன அப்படின்னா தள்ளும். சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஆன் த மூன் வேர் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் தட் ஈஸ் ஆன் த எர்த், த வெயிட் வில் ரெடியூஸ் பட் த மாஸ் வில் ரிமைன் சேம். எர்த்தை விட மூனில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா மூனில் வந்து ரெடியூஸ் ஆகும். மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். த மூன்ஸ் கிராவிடேஷ்னல் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் புல். எர்த் புல்லை விட நமக்கு என்ன அப்படின்னா கிராவிடேஷ்னல் புல் 6 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமியில் 36 kg இருந்தோம் அப்படின்னா அங்கே எப்படி இருப்போம் அப்படின்னா 6 kg தான் நமக்கு காமிக்கும். ஓகேவா? வாட் இஸ் யுவர் மாஸ் இஃப் யூ மெஷர் இட் இன் கிராம்ஸ்? தட் வுட் பி எ ஹியூஜ் நம்பர். உங்களோட மாஸ் எவ்வளவு? அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கேஜியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா? கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பிக்கர் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா டன், இல்லை அப்படின்னா மெட்ரிக் டனில் சொல்லுவோம். இப்போ 1000 mg எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 gramக்கும், 1000 gram வந்து 1 kg, 1000 kg வந்து 1 tonக்கும் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீம் பேலன்ஸ் பார்க்க போகிறோம். சரியா?
இந்த பிச்சர்ல கொடுத்திருக்கிறதா என்ன அப்படின்னா பீம் பேலன்ஸ், அதாவது தராசு அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெயிட் மாசம் மெஷர் பண்ணுறதுக்காக. முன்னாடி எல்லாருமே என்ன அப்படின்னா இந்த பீம் பேலன்ஸ் தான் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. காய்கறி கடையில் மற்ற எல்லா கடையிலையுமே என்ன அப்படின்னா இந்த பீம் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பீம் பேலன்ஸை வந்து நீங்கள் கோகோனட் ஷெல்ஸ் வச்சு என்ன அப்படின்னா செஞ்சு பாருங்க, சரியா? இந்த கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் பீம் பேலன்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம விளையாடும் போது என்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம இந்த கொட்டாங்குச்சியை வச்சு என்ன அப்படின்னா பீம் பேலன்ஸ் செஞ்சு விளையாடுவோம், ஓகேவா? ஸோ நீங்களும் என்ன அப்படின்னா வீட்டில் பீம் பேலன்ஸ் இந்த கொட்டாங்குச்சி வச்சு செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க, சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரானிக் பேலன்ஸ், மின்னணு தராசு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் ஏ டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வெயிட். அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் அதாவது துல்லியமான அளவை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு வெரி காமன்லி இன் லெபார்டரிஸ் ஃபார் வெயிட்டிங் கெமிக்கல்ஸ் டு என்ஷூர் யர் ப்ரைசஸ் மெஷர்மெண்ட்ஸ். லேப்லலாம் என்ன அப்படின்னா அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரியா? எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மே ஆல்சோ பி யூஸ்டு டு வெயிட் ஃபுட் அதர் க்ரோசரி ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி. ஜுவல்லரி ஷாப்பு ஃபுட்டை வந்து வெயிட் பண்ணுறதுக்கு மற்ற நிறையா கடையில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சரியா? இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்ன அப்படின்னா டைமை பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போது நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு கிளம்புறோம், இது எல்லாமே எப்படி நமக்கு இந்தந்த டைமுக்கு வந்து என்ன அப்படின்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கிளாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணுறோம். ஸோ இல்லை அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிளம்ப முடியாது. டே சேஞ்சஸ் இன் டு நைட் அண்ட் நைட் இன் டு டே. டே வந்து நைட்டாகவும் சேஞ்ச் ஆகுது, நைட் வந்து டேயாக சேஞ்ச் ஆகுது. சீசன்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ், சீசன்ஸும் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. வி நோ டைம் ஆல்சோ சேஞ்சஸ், டைமும் என்ன அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. ஹவு டு வி மெஷர் சேஞ்சஸ் ஆஃப் டைம், எப்படி வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவீங்க? கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். என்ன யூஸ் பண்ணுறோம், கிளாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைம் வந்து சேஞ்ச் ஆகிறத மெஷர் பண்ணுறோம். யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். எப்படி வந்து நீங்கள் கிளாக் வந்து ரீட் பண்ணி டைமை வந்து தெரிஞ்சுப்பீங்க? மொத்தம் அந்த கிளாக்கில் வந்து என்ன அப்படின்னா 12 இருக்கும், சரியா? 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதில் யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் த டைம் ரஃப்லி. பல்ஸ் இருக்கு இல்லையா, பல்ஸ் அதை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா பல்ஸ் பார்ப்பாங்க, பல்ஸ் பார்த்துட்டு டைமை பார்ப்பாங்க. ஸோ கவுண்ட் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, சரியா? நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ரன்னிங் ரேஸ்லாம் இருக்குது, இப்போது ஸ்டார்டிங் எண்ட்லேருந்து
finishing end வரைக்கும் இருக்கும் சோ clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் எண்ட்ல எவ்வளவு டைம் எவ்வளவு டைமுக்குள்ள வந்து முடிக்கறாங்க அப்படினு சொல்லி பாப்பாங்க ஓகேவா அப்போ எவ்வளவு டைமுக்குள்ள நீங்க வந்து அந்த ரன்னிங் வந்து finish பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லி பாப்பாங்க சரியா நெக்ஸ்ட் டு யூ நோ கொடுத்திருக்காங்க இந்த இயர்லியர் டேஸ் பீப்பிள் யூஸ் சாண்ட் கிளாக் அண்ட் சன்டைல் டு மெஷர் த பேசேஜ் ஆஃப் டைம் டூரிங் டே டைம் டே டைத்தை வந்து எப்படி வந்து ஓல்டன் டேஸ்லலாம் மெஷர் பண்ணாங்க அப்படின்னா சாண்ட் கிளாக்கும் சன்டைல் வச்சு தான் என்ன அப்படின்னா மெஷர் பண்ணாங்க த ஷோ ஷேடோ காஸ்ட் பை அ ஸ்டிக் கேன் பி யூஸ்டு டு எஸ்டிமேட் டைம் இப்போது சூரியன் வந்து உதிக்கும்போது உதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து என்ன அப்படின்னா 8 மணி அதுக்கப்புறம் உச்சிக்கு வந்தால் 12 o'clock அதுக்கப்புறம் மறையும் போது மறைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு 5 மணி இந்த மாதிரி என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக தான் என்ன அப்படின்னா டைமை வந்து மெஷர் பண்ணி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாண்ட் கிளாக் அப்படிங்கிறது வெசல் ஹேவிங் எ ஸ்மால் ஹோல் இஸ் ஃபில்டு வித் சாண்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு எஸ் எ கிளாக் ஒரு வெசலில் ஸ்மால் ஹோல் போட்டு அதில் சாண்டை ஃபில் பண்ணி அதை கிளாக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க த சாண்ட் இன் த வெசல் இஸ் அலோடு டு கம் டவுன் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் த டைம் அந்த மண் கொட்டை கொட்டை என்ன அப்படின்னா டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்டிமேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா இப்போல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு நிறைய கிளாக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணுறாங்க சரியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா இதுதான் என்ன அப்படின்னா சாண்ட் கிளாக் இதை வச்சு தான் என்ன அப்படின்னா இயர்லியர் டேஸ்லலாம் என்ன பண்ணியிருக்காங்க டைமை மெஷர் பண்ணியிருக்காங்க We can use electronic clock, stopwatch and other instruments to count even smaller durations of time. Smaller durations of time எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் கிளாக்கு ஸ்டாப் வாட்ச் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓடோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆட்டோமொபைலில் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஓடோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் யார் வந்து க்ரியேட் பண்ணது அப்படின்னா ஃப்ரெஞ்சில் இன் 1970 ஓகேவா ஃப்ரெஞ்ச்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் என்ன அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டத்தை வந்து என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க A ruler or scale used nowadays to measure length was invented by William Bedwell in the 16th century. இப்போ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் ரூலர் இல்லை அப்படின்னா ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம் எதை அப்படின்னா லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு எப்போ அப்படின்னா 16th செஞ்சுரியில் ஓகேவா நெக்ஸ்ட்டு A standard meter rod made of an alloy of platinum and iridium. Standard meter rod வந்து எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா எந்த அலாய் வச்சு அப்படின்னா பிளாட்டினம் அண்ட் இரிடியம் இஸ் பிளேஸ்ட் அட் அது எங்கே இருக்குது அப்படின்னா புரோ அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸ் வெயிட்டர் மெஷர்ஸ் இன் National Physical Laboratory in Delhi has a copy of this meter rod. எங்கே இருக்குது அப்படின்னா நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரியில் டெல்லியில் வந்து இருக்குது ஓகேவா 1 kilogram is equal to the mass of a certain bar of platinum iridium alloy that has been kept at the International
Bureau of Weights and Measures in Sèvres, France since 18 நெக்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் புக்கை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இந்த சம்மை வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சரியா? சம் ஓப்பன் எண்டட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் ரீட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரியா? இதோட இந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.